நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்த பதிவு ரொம்ப ஃபன்னாக தான் இருக்க போகுது. சீனா அப்படி என்று சொன்ன உடனே உலகத்தினுடைய பார்வை எவ்வாறாக இருக்கிறதுங்க? கண்டிப்பாக அது அடுத்த நாட்டுடைய இறையாண்மை மதிக்காத நாடு, குறிப்பாக பக்கத்து நாட்டுடைய இறையாண்மை மதிக்காத ஒரு நாடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது சீனா தான். ஒருபடி மேலே போய் பக்கத்து நாட்டுடைய இடத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இது என்னுடைய நாடு என்று அடாவடி அடித்தாலும் அடிப்பானே கண்டி, அடுத்த நாட்டுடைய இறையாண்மையை சீனாக்காரன் எப்போதும் மதிக்கவே மாட்டான். அதுதான் உலகத்தில் இருக்கின்ற எல்லோருடைய பார்வையாக இருக்கிறது. சரி, பக்கத்து நாட்டுக்காரன் கோவப்பட்டு சீனாவை போருக்கு வாடா அப்படின்னு அழைத்தா போருக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒதுங்கி நின்று அந்த நாட்டுக்கு எதிராக நயவஞ்சகத்தனமான வேலையில் ஈடுபடுவான், நரித்தனமான வேலையில் ஈடுபடுவான. கண்டி ஒருபோதும் நேருக்கு நேரான போர் சீனாக்காரன் எப்பவுமே போகவே மாட்டான். வரலாறு அதுதான் நமக்கு சொல்லித்தருது. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்பாக தன்னுடைய கப்பற்படை வீரர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் சீனா பார்த்தீங்கன்னா நயவஞ்சகமான ஒரு உத்தரவிட்டிருக்கிறது. அது என்ன என்று நம்ம விரிவாக பார்க்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் தொடர்ந்து நிகழ்கின்ற மர்ம மரணங்கள். சீனாவை அப்படியே காப்பி அடித்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணுது நேபாளம். அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மர்ம மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன என்று விரிவாக பார்க்கலாம். மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஏயும் இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இப்போ யூஏக்கு அதுவே மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த 3 விஷயங்களும் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்பா இடுப்பு கை கால் முட்டியெல்லாம் வலிக்குதுங்க, ரொம்ப வேலை, இன்னைக்கு பசி வேற. ஆனால் இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் சாப்பிடணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தேன். என்னையா பக்கத்துட்டுக்கார மாதிரி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களுக்குள்ளாக என்னங்க பார்சாலிட்டிலாம் பார்க்கணும், ஒன்றுமே கிடையாதுங்க. உள்ளதை உள்ளபடி பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். இது நான் எங்கிருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நம்ம தமிழகத்தினுடைய ஆளுமையாக இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காராக இருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்தின் உச்ச தாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தாங்க சுந்தர் பிச்சை. அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவருடைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாதமும் சரி மக்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக அவருடைய வீடியோக்களை வந்து இணையத்தில் யூடியூபே விடும். அப்படி தான் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக சுந்தர் பிச்சை அவருடைய வீடியோவை நான் தொடர்ந்து பார்ப்பேன். இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட அந்த வீடியோவும் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் மக்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடி குடிகளுக்கு பக்கத்தில் இயற்கையான இடத்துல அழகாக நின்றுக்கிட்டு நிறுத்தி நிதானித்து மக்களுக்கு புரிய வைக்கின்ற அளவுக்கு எளிமையான ஆங்கிலத்தில் பேசுவார். நம்மளும் என்ன உண்மையை சொல்ல வந்திருக்கும், செய்தியை சொல்ல வந்திருக்கும், எதிரே இருப்பின்றவங்க நம்ம நண்பர்கள் தான். தோலில் தோல் போட்டுக்கிட்டு அவங்க எப்படி அடுத்தவங்ககிட்ட பேசிட்டு போகிறாங்களோ அப்படி பேசினா என்ன, மற்றவங்க மாதிரி நம்ம வந்து மாபெரும் ஸ்டுடியோவில் இருந்துக்கிட்டு லைட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே எதுவோ உலகத்தில் காணாத ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி மாபெரும் பில்டப் பண்ணி சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஆரம்பத்திலேருந்து இருந்தது இல்லை. அதற்கு பிறகு சுந்தர பிச்சை பார்த்த பிறகு எனக்கு கூடுதலாக இந்த எண்ணம் வந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆளுமையே செடி கொடிக்கு மத்தியில் நின்று பேசுகிறாரு. நம்மளுக்கு வீடும் இல்லை, வாசலும் இல்லை, நம்மளே வாடகை வீட்டில் இன்னொருத்த வீட்டில் இருக்கிறோம். நம்மளுக்கு ஸ்டுடியோ அமைப்பதற்கு இடமும் கிடையாது. செடியானே நின்று பேசிட்டு போவோம், கணியில் வேலை செய்கிறோம், அப்படியே வந்து உட்காடுறோம், மக்களுக்கான செய்தியை சொல்லிட்டு போகிறோம் என்ற மன ரீதியில் தான் நானும் முடிவெடுத்தேன். அப்படி தான் தொடர்ந்துகிட்டு இருக்கேன். இவன் எளிமையாக பக்கத்துட்டுக்கார மாதிரி பேசுகிறானே என்பதற்காக என்னை ஆதரிக்காமல் விட்டுறாதீங்க. சீனாக்காரன் செய்த நரித்தனமான வேலையை நம்ம பார்க்கலாம். இப்போ சீனா என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா தென் சீன கடல் முழுவதும் எனது தான் அப்படின்னு நினைக்குது. எப்படி கல்வான் பகுதியில் அதுமீறின பிறகு பேங்சாங் திசோ அந்த ஏரி பகுதி முழுவதும் எனது தான் என்று உரிமை கொண்டாடுகின்றானோ, அப்படி தான் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக தைவானும் சீனா நாடு தான், அது தனியாக நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும், தென் சீன கடல் முழுவதும் சீனாக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா வாடிக்கை போயிட்டுருக்கு. ஆனால் தென் சீன கடல் முழுவதும் சீனாக்கு சொந்தம் கிடையாது, ஜப்பானுக்கு சொந்தம், தென்கொரியாவுக்கு சொந்தம், வியட்நாம், பிலிப்பைன்ஸு போன்ற பல நாடுகளுக்கும் தென் சீன கடல் சொந்தம். அங்கே இருக்கின்ற இயற்கை வளங்களும் சரி கடல்சார் வளங்களும் சரி அந்த நாட்டுக்கும் சொந்தம். ஆனால் சீனாக்கரை விட்டு கொடுக்க மறுக்கிறான். ஆனால் அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட துணிச்சலாக ஒரு கருத்தை சொல்லிச்சுங்க. இத்தனை நாளும் சொல்லாது, கல்வான் பகுதியில் ஊடுருவின பிறகு இந்தியாவும் ஒரு வார்த்தை சொல்லிச்சு. தென்சீன கடல் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு மட்டும் சொந்த கிடையாது, அது சர்வதேச கடல், எல்லா நாடுகளுக்கும் தான் சொந்தம் அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லிச்சு. அதே மாதிரி சீனா வந்து தைவான் வந்து என்னுடைய நாடுன்னு சொல்லிச்சு இல்லையா, இப்போ இந்தியா தைவான் என்பது ஒரு தனி நாடு தான் என்பதற்காக தன்னுடைய சிறப்பு பிரதிநிதியை தைவானுக்கு நியமிச்சிருக்குது. இப்போ சீனாவுக்கு மாபெரும் குடைச்சல், உலக நாடுகள் ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா தென் சீன கடல் எல்லோருக்கும் சொந்தம்னு சொல்கிறாங்க, தைவான் தனி நாடுன்னு சொல்கிறாங்க. அதனால் தைவானையும் தன்னுடன் இணைச்சிக்கணும், தென் சீன கடலும் நம்ம தக்க வச்சுக்கணும் என்பதற்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா தென் சீன கடலில் சீனா பார்த்தீங்கன்னா போர் பயிற்சி செய்ய போகுது. இந்த போர் பயிற்சியை தடுத்து நிறுத்தணும், தென் சீன கடலுடைய சீனாவுடைய ஆதிக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் என்பதற்காக மிசோரி மாநிலத்தில் இருந்து இராணுவ தளவாடத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 பாமர் தாங்கிய விமானங்களை அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் உள்ள அதனுடைய இராணுவ தளத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. B2A என்ற பாமர் ரக 2 விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. இப்போது தென் சீன கடலில் பார்த்தீங்கன்னா சீன இராணுவத்துக்கும்
அதே மாதிரி அமெரிக்கா ராணுவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உரசல் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இன்னைக்கு போர் பயிற்சி செய்ய போகிறாங்க, நாளைக்கும் போர் பயிற்சி செய்ய போகிறாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சீனானது தன்னுடைய அணு ஆயுதம் தாங்கிய அது நீர்மூழ்கி கப்பலாக இருக்கிற நிமிட்ஸ் மற்றும் ரொனால்டு ரீகன் கப்பலையும் அந்த இடத்துல தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு உரசல் ஏற்பட வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அப்படி உரசல் ஏதாவது ஏற்பட்டால் சீனா என்ன தன்னுடைய ராணுவ வீரர்களை சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நெவர் டு ஃபைட் ஃபர்ஸ்ட், முதல் தாக்குதல் சீனாவதாக இருக்கக்கூடாது, தயவு செய்து பொறுமைக்காரங்க, அமெரிக்கா முதல்ல தாக்கட்டும் அப்படின்ற ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு கட்டளை இட்டிருக்கிறது. இந்த கட்டளை எப்படி வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா காரணம் ஏதோ ஒரு நயவஞ்சக செயலில் ஈடுபடுறானோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழுது. காரணமே கேட்டிங்கன்னா, சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டெலிஃபோனில் பேசிக்கிட்டாங்களாம். ஃபோனில் பேசிக்கிட்ட பிறகு அதற்கு பிறகு சீனாவிலேருந்து ஒரு உத்தரவு போகுது, சீன உடைய இராணுவ வீரர்களுக்கும் கப்பற்படை வீரர்களுக்கும் போது என்னன்னு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீரர்களுக்கும் அமெரிக்க வீரர்களுக்கும் ஏதாவது உரசல் ஏற்பட்டால் அமெரிக்கா தாக்காத முன்னாடி நீங்கள் தாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா வந்து நாங்கள் போய் சைனாவை தாக்க போகிறோம் என்று அமெரிக்க மக்கள் மொத்தபடியும் வந்து திசை திருப்பி குழப்பி தேர்தலில் எப்படியாவது ட்ரம்ப் வெற்றி பண்ணணும் என்ற ஒரு நயவஞ்சக திட்டமா? அப்படி இல்லை என்றால் சீனா முதல்ல வந்து அமெரிக்கா தாக்கட்டும், உலகம் முழுவதும் போய் பாருங்கள் எங்கள் பகுதியில் நாங்கள் பாட்டு போர் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க, எங்கள் மேலே வந்து இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க, இப்போ நாங்கள் தாக்குதல் நடத்தினா என்னங்க என்று நியாயத்தை ஐநா சபை வரைக்கும் கொண்டு போய் நாங்கள் எந்த நாட்டு இடமும் சரி வலிய சண்டைக்கு போகிறதில்ல, நாங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் மற்றவர்கள் தான் எங்களை தாக்குறாங்க என்று உலகத்தின் பார்வை சீனா மீது நல்லவன் என்று பதிய வைக்கணும் என்பதற்காக இந்த மாதிரி நரித்தனமான ஒரு நயவஞ்சக வேலையில் ஈடுபட்டிருக்க என்ன தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக சீனா என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா முதல்ல தாக்குதல் நடத்தட்டும், தன்னுடைய ஆயுத பலத்தை குறைக்கட்டும், அதற்கு பிறகு ஒட்டுமொத்த ஆயுதத்தையும் சேர்த்து கொண்டு ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா மீது தாக்கி அந்த பகுதியை நாம் முழுவதும் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கலாம், உலகத்தின் பெரிய எண்ணாக நாமளே காட்டலாம் என்ற ஒரு எண்ணம் கூட சீனாவுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் நடக்கின்ற மர்ம மரணங்கள். பல்ராம் பனியா இவர் ஒரு செய்தியாளருங்க. சீனா வந்து பார்த்தீங்கன்னா கோர்கா என்ற ரூபியா என்ற ஒரு இடத்து, கோர்கா மாவட்டம் ரூபியா என்ற இடத்தை பார்த்தீங்கன்னா சீனா வந்து ஆக்கிரமிப்பு வச்சிருக்கான். இந்த பகுதியை ஆய்வு செய்து பல்ராம் பனியா என்ற இந்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா அவருடைய பத்திரிகையில் செய்தியாக வெளியிட்டிருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பிணமாக கிடக்கிறாரு, அந்த நாட்டுக்கு நன்மையாக இருக்கின்ற அந்த நாட்டை சீனா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது என்று வெளி உலகத்துக்கு சொன்ன இந்த பத்திரிகையாளர் மர்மமான முறையில் இறந்திருக்கின்றார். இது சீனாவை பின்பற்றுகின்ற அதே குணம்தான். சீனாவில் பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, தடை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி சீனாவை பின்பற்றிக்கிட்டு நம்ம இந்திய ஊடகங்களுக்கு நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இடமே கிடையாது, தடை செய்து வைத்திருக்கின்றார்கள். தனியார் ஊடகங்களுக்கு நேபாளத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தடைகளும் அப்படியே தொடருது. சீனா என்ன பண்ணுதோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளமும் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா தன் நாட்டுக்கு தன் நாடு மற்ற நாடு எப்படி அத்துமீறி இருக்குது என்ற விஷயத்தையெல்லாம் சொல்லுகின்ற ஒரு நல்ல மனிதனை பார்த்தீங்கன்னா அநியாயமாக கொன்று போட்டு இருக்கிறது நேபாளம். பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து போராட்டம் நேபாள அரசுக்கு எதிராக செய்கின்றார்கள். ஏற்கனவே சர்மா ஒளியானவர் பதவி விலகணும் என்ற ரீதியில் இருக்கிற இந்த தருணத்தில் பத்திரிகையாளருடைய மர்ம மரணமானது, அதுவும் நேபாளத்துடைய நாட்டை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது சீனா. அதைத்தான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார் இந்த பல்ராம் பனியா. ஆனால் அவரையே கொண்டு இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயமான விசாரணை வேணும், அவர் ஏன் இறந்தார், அவருடைய இறப்பில் என்ன மர்மம் இருக்குது என்று இன்னைக்கு ஊடகத்துக்கு முன்னாடி சொல்லியே ஆகணும், பகிங்கரமாக அறிவிக்க வேண்டும் என்று அங்கே தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லவங்களுக்கு காலமே இல்லைங்க. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, யுஏயும் இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு. இப்போ அரபு நாடுகள் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது பாலஸ்தீனத்துக்கு யுஏஐ செய்திருக்கின்ற மாபெரும் துரோகம். அங்கே பாலஸ்தீனமும் பார்த்தீங்கன்னா யுஏயினுடைய தூதரை திரும்பி அழைச்சிக்கிட்டு, ஏப்பா யுஏயில் இனிமேல் வந்து பாலஸ்தீனுடைய தூதர் இருக்க மாட்டாங்க, திரும்பி வந்துருங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, இஸ்ரேலானது முழுமையாக இஸ்ரேலுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற காசா பகுதியை முழுமையாக இனி கைப்பற்ற மாட்டோம், நாங்கள் அந்த திட்டத்தையே கைவிட்டுட்டோம் என்று சொல்லுகின்ற நிலை வர வைக்கணும் என்பதற்காக தான் அரபு நாடுகளும் பாலஸ்தீனமும் போராடிட்டு இருக்குது. ஆனால் இஸ்ரேலுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை நாங்கள் தள்ளி வச்சிருக்கோமே கண்டி, காசா பகுதியை இணைப்பது தள்ளி வச்சிருக்கமே கண்டி, ஒருபோதும் கைவிட்டுல அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதனால இப்ப யுஏ எப்படி நம்பி போய் அந்த விஷயத்தை வந்து நீங்க நட்பு பாராட்டலாம், ஒருவேளை நீங்க நட்பு கொண்ட விட்டு பிறகு மீண்டும் காசாவை இணைப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்தால் நீங்க என்ன செய்வீங்க, நட்பை முறிச்சிட்டு வந்துடுவீங்களா? அதனால பாலஸ்தீனத்துக்கு
நீங்க துரோகம் செய்திருக்கின்ற அரபு நாடுகளும் பாலஸ்தீனும் பார்த்தீங்கன்னா கொதித்து போயிருக்கிறது. நல்லது நினைச்சுதான் நட்பா ஒன்னா சேரணும் செஞ்சாங்க. இந்தியாவும் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றது. ஆனால் பாலஸ்தீனுடைய என்ன நிலைப்பாடு கொண்டிருந்த இந்தியா அதே நிலைப்பாடு தான் இப்போதும் கொண்டிருக்கிறது. தோழர்களே, இந்த மூன்று விஷயங்கள் தான் இன்னைக்கு உலகத்தை அலசி கலக்கி கொண்டிருக்கிறது. அதை தான் உங்களிடத்துல நான் பரிமாறிக்கொள்ளலாம் வந்து நினைத்தேன், பரிமாறிக்கொண்டேன். காலையிலே இதை பதிகிறேன், ஆனால் எப்போ அப்லோட் பண்ணுவோன்னு தெரியல தோழர்களே. நன்றி, இன்னொரு நல்ல செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.